அதிபர் ராமகுடியன் சார், அரசு நிகழ்ச்சி, பிரதமர் வராரு, ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா, விமான நிலைய முனையத்தை திறந்து வச்சிருக்கிறாரு, அதுக்கு வராங்க. அதுக்கு ஒரு அஃபீஷியலாக என்ன வேணும்? முதலமைச்சர் போகணும், சந்திக்கணும், கூட இருக்கணும், அது தானே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சொன்னால் சிரிக்கிறீங்க நீங்கள். இல்லை சார், கடந்த ஆட்சியிலையும் நாங்கள் முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்தார், பிரதமர் ஏதோ எங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்தார், அவரும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தானே வந்தார். சரி, இன்னும் சொல்லப்போனால் சீனாவுடைய இப்போ அதிபரெல்லாம் கூட்டு வந்து நாங்கள் தமிழகத்தினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய இடங்களில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? கருப்பு குடி காட்டினீங்க. சரி, அவங்கள திமுக ஆட்சியில் இருக்குது, வேறு வழி இல்லை, எப்படியும் மோடி கூட அவர்கள் ஒரு டீல் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. இந்த நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க? அந்த கம்யூனிஸ்ட்காரர்கள் இருப்பார்களே, அன்புக்குரியவர்கள், அண்ணன் திருமாவளவன், காங்கிரஸை சேர்ந்தவர்கள், நீங்கள்லாம் கூட அதுக்கு ஓகேவா? என்னன்னு என்ன பண்ணணுங்கிறீங்க? அவங்க காடி காட்ட வேண்டியதான சார் கருப்பு கொடியை. ஒன்று ஏன்னா கருப்பு கொடி என்ன பிரச்சனை? நான் சொல்ல வரேன், ஒரு நிமிஷம் இருக்கு, அதை தெளிவுபடுத்திட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு கருப்பு கொடி காட்டாதது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல அவங்கலாம் அமைதியா இருக்கிறாங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அதாவது இவ்வளவு நாள் அரசியல் செய்தீர்கள் அல்லவா, பின் அவியலா செய்வோம் செய்வோம்னு கேட்பாங்க. அப்ப இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்க கேட்போம்ல. இப்ப அரசியல் பண்ண ரிட்டையர்ட் ஆயிட்டாங்களா? இல்லைன்னா அரசியலேருந்து ரிட்டையர். இப்போ அரசியல் பண்ணணும்ல சார், அவங்க ஆட்சியில் இருக்காங்க, நீ ஆட்சியில் பங்கேற்கலை, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இதர இஸ்லாமிய நண்பர்களாக இருக்கட்டும், இப்போ கொடி காட்டணுமா வேண்டாமா? இல்லை பிஜேபி வந்து நல்ல கட்சி ஆயிடுச்சு. இல்லை நான் சொல்லிடுறேன் ஒரே ஒரு விஷயம், பிஜேபி தன்னுடைய தன்மையிலிருந்து மாறிவிட்டது, அவர்கள் வந்து மிகவும் நல்லவர்களாக வெண் சாமரம் வீசி வரவேற்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள், அதனால் திமுக சொல்வது சரி, எங்கேயாவது அறிக்கை விடு விடுங்களா? நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஒன்று திமுக சார், திமுக வந்து நீங்கள் சொல்கிறீங்க கோபேக் மோடி, இப்போ வெண் சாமரம், வெள்ளை கருப்பு கொடி வெள்ளை கொடி ஆயிடுச்சு, ஆனால் இதில் ஒரு பெரிய கொடை வெள்ளைக்கொடை கொடினா கூட உடனே எடுத்துடலாம் சார. வெள்ளைக்கொடைங்கிறது மார்க்கெட்லேயே இல்லாதது சார், கடல்லையே கிடைக்காத ஜாமி சார். நீங்களும் யோசிங்க யார். இல்லை நான் இந்த மழைக்காலத்தில் பாரிஸில் போய் ஹோல்சேல் கடைகளில் நம்ம ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு பார்த்தேன், வெள்ளை கொடையே இல்லை சார். அவங்கள்ட்ட விசாரித்து பார்த்தேன், வெள்ளையில் கூட வைக்கிறதே இல்லைங்க, அதெல்லாம் அந்த மாதிரி யாரும் வாங்கினதா சரித்திரம் இல்லைன்னு. இல்லை நம்ம முதலமைச்சர் சார் அது ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பாங்க சார், சந்தையிலே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் இவ்வளவா கிண்டல் பண்ணுவீங்க சார்? கொடை பிடிக்கிறதுல என்ன சார் இருக்கு? கொடையில் கருப்பு இருக்கக்கூடாது, போடுற உடையிலையும் கருப்பு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு கருப்பு கவுன் போட்டு உங்களால் நிற்க முடியுதா மேடையில் சார்? ப்ரொசீஜர் சார் அது. எது ப்ரொசீஜர் சார்? என்ன ப்ரோட்டோக்காலு சார்? கவுன் போடணுங்கிறது இருக்குது சார், சிகப்பு கலரில் தான் அணியணும், அதாவது காவியை ஒத்த கலரில் தான் அணியணும்னு இருக்கா? இல்லை எல்லாத்துக்கும் நீங்கள் இப்படி அர்த்தம் கண்டுபிடிச்சிங்கன்னா அரசியல்லாம் என்ன சார்? அப்போ கருப்பு கொடி எது காட்டினீங்க? அப்போ அதுக்குன்னு கருப்பு கொடி எதற்கு காட்டினீங்க? கருப்பு ஒரு சின்ன கலர் தானே, அதை எதுக்கு பயன்படுத்தினீங்க? எதிர்ப்புக்கு பயன்படுத்த. அப்போ இப்ப இணக்கத்துக்கு இதை பயன்படுத்துறீங்கன்னு ஏன் நாங்க சொல்லக்கூடாது? ஏன் அப்படி மெசேஜ் கன்வே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வண்ணங்கள் தானே சார் எல்லாம், உங்க கருத்தை நீங்க அப்படித்தானே வெளிப்படுத்த முடியும்? இல்ல நீங்க சொல்றத பார்த்தா மோடி வரார்னாலே எல்லா பக்கமும் வந்து கருப்பு கொடி காட்டுறது வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுதானே ப்ரொசீஜர், ஏன் நீங்க அதை பண்ணல அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கு. அப்படி இது என்ன வர்றவங்களுக்கு பொக்கை கொடுத்து வரவே இருக்கிறதா சார்? இல்லை கிடையாது சார். இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் சார், அந்த கருப்பு கொடியை காட்டி நீங்கள் எதிர்ப்பை தெரிவிச்சிங்கல்ல, இப்போ நீங்கள் ஏன் அந்த உடை வந்து அந்த அங்கியில் கூட உடையா கருப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அதற்கு காரணம் என்ன சார்? நீங்கள் காட்டினது வேற, இது அரசு விழா, அங்கே அந்த அங்கி கூட அப்படி இருந்துவிடக் கூடாதுன்னு. அப்போ வெள்ளையில் குடைங்கிறது நான் உங்களுக்கு சொன்னது நான் சும்மா நகைச்சுவைக்காக சொல்லலை, அது எவ்வளவு மெனக்கெட்டு அந்த வண்ண எந்த வண்ணம் வேண்டும் என்று தேர்வு செய்திருக்கிறார்கள்னா என்ன எண்ணத்தை கடத்துகிறார்கள். சமாதானமாக போயிடுவோம் ஐயா, இன்னும் எத்தனையோ அமைச்சர்கள் மேலே கேஸ் இருக்கு, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இல்லை சேர்த்துக்கோங்க, உடனே வந்துடுறோம். இல்லை அப்போ நான் ஆச்சு என்ன சொன்னாங்க, முதுகெலும்பு இருக்கிறதா அதிமுக ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு, பாஜகவுக்கு இப்படி எல்லாம் அவங்க சாமரம் வீசுறாங்க, அதெல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்க மறுபடியும் போய் இவங்க என்ன சாமரம் வீச போறாங்களா? அப்ப சார் பிஜேபிக்கு முதல் முதலில் சாமரம் வீசி 21 சீட்டுகள் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ல கொடுத்த கட்சி திமுக சார், கொடுத்த தலைவர் கருணாநிதி சார், பக்கத்தில் இருந்தவர் ஸ்டாலின் சார். என்ன சார் பேசுறீங்க? சாமரம் வீச தெரியாதவர்கள் அவர்கள், தமிழக சட்டமன்றத்தில் 4 பிஜேபி உறுப்பினர்களை கொண்டு வந்து ஐயா அங்க பாருங்க கொடுத்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் நாஞ்சில் சம்பத் சொல்வார், வாஜ்பாய் என்றால்
எந்த பாய் முஸ் இஸ்லாமியர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்களாம். தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணி சேர்ந்த பிறகுதான் தெரு தெருவாக போய் பிரச்சாரம் செய்து பிஜேபி என்று ஒரு கட்சி இருக்கிறது, அதனுடைய தலைவராக வாஜ்பாய் இருக்கிறார் என்று அவங்க பிரகடனப்படுத்தினாங்க சார். அவ்வளவு சாசனம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, புதுசாக பண்ணலை. ஏதோ நான் இட்டு கட்டி சொல்கிற மாதிரி, அவங்க கேரக்டரை மாற்றி சொல்கிற மாதிரி. பிஜேபி கூட ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்களா? அது சார் இல்லை, அரசியல் இருக்கு, அரசியலில் தான் இருக்கிறீங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க அதை சொல்லுவீங்க? நான் என்ன கேட்கறேன்னா சார், கோபேக் மோடிக்கும் வெல்கம் மோடிக்கும் இடையில் நடந்த மாற்றம் என்ன சார்? டீலிங் ஒரு சாதாரண மனித தமிழகத்தில் உள்ள மனிதனுக்கும் அவனுக்கு இருக்கிற பகுத்தறிவுக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதா சார்? கோபேக்கும் வெல்கமுக்கும் போக வேண்டிய அளவுக்கு மாற்றம் என்ன நடந்துருச்சு அரசியல் ரீதியா? சொத்து வரியை உயர்த்த சொன்னாங்க, நீங்க உயர்த்தினீங்க, அது உங்களுக்கு இனிப்பான விஷயமா? இல்லை அவர்கள் நீங்கள் ரகசியம் தெரியும் சொல்லி நீட்டுக்கு 50,000 to 50,00,000 கையெழுத்து மேடையில் கொடுத்துருக்க வேண்டியதானே? அந்த கையெழுத்து எங்கே இருக்கு சார்? 50,00,000 இன்னும் இருக்கு, இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்கிறதா? இல்லை ஆட்சி முடிகிற வரைக்கும், இல்லை அங்கே எலெக்ஷன் வர்ற வரைக்குமா, இல்லை எவ்வளோ வருஷத்துக்கு வாங்குவீங்க? இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, அப்போ கொடுக்க முடியலை. வாங்கி ஏதோ பெட்டி பெட்டியாக எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. இன்னும் அதில் வேறு ஏதாவது ஆய்வு செஞ்சு பார்த்தா ஊழல் இருந்தாலும் இருக்கலாம் கையெழுத்து வாங்குறதுல கூட. அப்ப அந்த அளவுக்கு இல்ல, இது மட்டும் தான் காரணமா? இல்ல ஒரு ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க, இப்ப ஒருத்தர் உள்ள இருக்காரு, அடுத்து இன்னொருத்தர் உள்ள போக போறாரு, அதுல ஏதாவது காரணம்? இல்ல நான் அது சொல்றேன், நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நீங்க நினைக்கிறீங்க, இன்னும் 10-11 பேர் இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து இந்த கருத்தை ஏன் வலியுறுத்துறார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து அந்த வழக்கை எல்லாம் திமுகவினுடைய ஒரு வழக்கறிஞர் அணி பார்த்துக்கணும், நண்பருக்கும் தெரியும். அப்போ ஒரு வழக்கில் நாம என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறோமோ அதை தான் எல்லாமே மினிஸ்டரும் எடுத்திருப்போம். இப்போ நம்ம எடுத்த டிஃபென்ஸ் என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களோட நேரேஷன், அந்த வழக்கை நடத்திய விதம், அந்த வழக்கில் நீங்கள் கொண்டு போய் வச்ச விஷயங்கள், இது எல்லாம் அவுட் ஆஃப் டிஃபென்ஸாக மாறிடுச்சு. சரி, அப்போ என்னாகும்? உச்ச நீதிமன்றம் இப்போ கொடுத்துருக்கிற வழக்குகளின் படி பார்க்குற போது இருக்கிற அமைச்சர்களில் ஒரு 10 பேர் வரைக்கும் உள்ளே போவதற்கான வாய்ப்பு மிக தெளிவாக இருப்பது இருக்கிறது என்று உயர் நீதிமன்றத்தில் அல்ல, உச்ச நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அனைவரும் பேசி கொண்டிருக்கிற. அப்போ என்ன ஐயா காப்பாத்துங்கன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதையும் ஓப்பனாக வேற நான் சொல்லணுமா சார்? ஓ, அதுதான் நிவாரணம் கொடுங்கன்னு மேடையிலே கேட்டாருன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க சார். நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது எல்லாரும் கேட்கலாம். எவ்வளவு நிவாரணம் கொடுக்கணும் எங்களுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்ற அந்த துணியா சார்? நாங்கள் கேட்பதெல்லாம் ஏதோ அரசியல்னு நினைச்சுக்காதீங்க, மக்களுடைய உணர்வை நாங்க சொல்றேங்க, இதான் நிவாரணம் கேட்கிற ஸ்டைல சார். எப்படியாவது நம்ம மக்களுக்காக இல்ல, மாநில சுயாட்சி, மாநில உரிமை, முதலமைச்சர், ஒரு பிரதமரை மேடையில் வச்சு நீங்க குடுப்பியா இல்லையா, குடுப்பீங்களா மாட்டீங்களா மிரட்ட சொல்றீங்க சார்? கோரிக்கை தெளிவா வைங்க. அதுக்கு எதுக்கு இந்த இந்த வசனம்? இது எல்லாம் எங்களுடைய அரசியல் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். மக்களுடைய கோரிக்கை வேற என்ன? எல்லாருமே மக்கள் கோரிக்கையை வைக்காம வேற யாருக்கா? தனிப்பட்ட வீட்டுக்கு 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 உங்க வீட்டுக்கான கோரிக்கையை வைக்க போறாங்களா? மக்களுடைய கோரிக்கை தான. கோரிக்கை வச்சதும் நாங்க வந்து முதலமைச்சர் பாத்தீங்களா அவர் எவ்வளவு கெத்தா பண்ணிட்டாரு அப்படி எல்லாம் நம்ம எடுத்து கெத்து அங்க இல்லையே சார். உடல் கெத்து என்பது எங்க தெரியணும் சார்? வார்த்தைகள்ல காட்டுறது ஒரு கெத்து, தன்னுடைய உடல் மொழியில் நான் என்ன நேர்த்தியில் கேட்கிறேன் வெளிப்படுத்தணும்ல, அதுதானே கெத்து. நாங்க சும்மா போய் ஒருத்தருக்கு மரியாதையா உட்கார்ந்து இருந்தா இங்க பாருங்க ஐயோ உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க பண்றீங்கல்ல. சட்டை போட தெரியல, கவுன சரியா போடலன்னு விமர்சிக்கிறாங்க. மேடையில் போய் ஒரு ஒரு ஆளுமையோடு அதை சொல்லுங்க, பிரதமரிடம் வலியுறுத்துங்கன்னு அது நம்ம நான் சொல்லிட்டேன் ஐயா மன்னிச்சுக்கோங்க, இது வந்து அரசியல் கிடையாது, இது வந்து மக்களுடைய கோரிக்கை. இதுல என்ன சார் பெரிய நீங்க வந்து நான் திரும்ப வர உங்ககிட்ட அதிவீரராம் அப்படின்னு சொல்லி, இப்போ என்னன்னா 2 நாட்களுக்கு முன்னதாக கவர்னரோடு முதலமைச்சர் சந்திக்கிறார், 2 நாளுக்கு பிறகு பிரதமர் வராரு, ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டோன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற இந்த கருத்து, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இன்னொரு 3 மாசத்துல எலெக்ஷன் வேற வரப்போகுது, இதற்கெல்லாம் சேர்த்து இந்த அச்சாரமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது நியாயம் தானே? உங்களுக்கு அந்த சந்தேகம் வருதா? இல்லை நிச்சயமா அது எல்லாருக்கும் எழுகிற சந்தேகம் தான் சார். ஏன் இப்போ போய் ஆளுநரை பார்க்கணும்? ஏன்னா நீங்க தான் ஆளுநர், டீ சாப்பிட கூப்பிட்டா போக மாட்டீங்க, அங்கே போனால் அடிமைங்கிறீங்க. இப்போ நீங்க என்னவா போயிருக்கீங்க? அடிமை டு த ஸ்கொயர் ஆஃப் இன்ஃபினிட்டிவா போயிருக்கீங்களா, இல்லை எப்படி போயிருக்கீங்க? எதுக்காக போனீங்க சார்? முதலமைச்சர் ஏதாவது பிரச்சனையா?
இல்லை நான் ஏதாவது இதெல்லாம் அனுப்புங்க, அவர் ஏற்கனவே அனுப்பிட்டோன்னு வேற சொல்கிறார். இப்போ போய் பார்க்க வேண்டிய பிரச்சனை என்ன? இல்லை ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருது, ரெண்டு நாளுக்கு பிறகு பிரதமர் வரப்போகிறாரு, நீங்கள் எதுவும் கருப்பு கொடி இது எதாவது காட்டிட்டீங்கன்னா அப்புறம் நான் வந்து 356 எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களோ? இல்லை அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவர் பிரதமர் வருவதற்கு முன்பு ஆளுநரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இயல்பாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆளுநர் வந்து தேவையில்லாத ஒரு பதவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க. ஆனால் சட்டையை கிழித்துட்டு மட்டும் அங்கே போவோம், ஏதாவது பிரச்சனைன்னா போவோம். இவர் ஒரு தடவை அவர் பண்ணிட்டார், உடனே ஒவ்வொரு நாளும் சோழ இப்படி இல்லை. நான் இவருக்கு மட்டும் சொல்ல, இவருடைய தந்தையாருக்கும் சொல்கிறேன். புரட்சி தலைவி அம்மா வந்து 2006 ஜனவரியில் கேபிள் டிவி அனைத்தையும் அரசுடைமை ஆகணும்னு சொல்லி ஒரு ஜீவோ கொண்டு வந்து சட்டம் கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்புனாங்க. கருணாநிதி போயிருக்கார் சார் ஆளுநருக்கு. தயாநிதி கலாநிதியை உடன் அழைத்து கொண்டு, இதில் எங்கள் வயத்தில் அடிச்சிடாதீங்க, எங்கள் குடும்பமே இதெல்லாம் இருக்குது, இது நீங்கள் இப்போ சட்டமாக்கிட்டீங்கன்னா எப்படி டாஸ்மாக் தனியார்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி இங்கே நாங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த துறை எடுத்துட்டா எல்லாருமே ஒன்பா போயிடுவோம் அப்படின்னு போனீங்கல்ல. அப்போ உங்களுக்கு தேவை இருந்தால், உங்களுக்கு பயம் வந்தால், உங்கள் வாழ்வாதாரத்தில் பிரச்சனை வந்துடும்னா, உங்கள் வருவாய் குறையும்னா தான் நீங்கள் ஆளுநரை போவீங்க, போய் பார்ப்பீங்கங்கிறது ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்டிஸ். அப்போ நீங்கள் திடீர்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஆளுநரை போய் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியும். ஆளுநர் எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, ஒன்றிய அரசு எதிர்ப்பு, இது எல்லாமே டைல்யூட் ஆயிருச்சா சார்? நிச்சயம் அதை எல்லாமே விட்டாச்சு, இல்லை முடிஞ்சு போச்சு. அது இது வந்து நமக்கு தெரியுது, பொது வழிகளுக்கு தெரியுது. ஆனால் கூட்டணியில் இருக்க கட்சிகள் யாராவது இது குறித்து பேசுகிறாங்களா பார்த்தீங்களா? ஏன் பேச மாட்டேங்க? அவங்களுக்கு தெரியாத மாதிரியே நடிப்பாங்க சார், எதுவுமே அவங்களுக்கு புரியலை. பார்த்துக்கங்க, நாளைக்கு கூட்டணி எல்லாம் மாறக்கூட செய்யலாம். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பார்த்து, இல்லை நான் அவங்க கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா இப்படிலாம் பண்ணுறாங்களே, இது தெரியலையே அவங்களுக்கு, ஏன் நீங்கள் உங்கள் சமுதாய கடமை ஆற்றக்கூடாது, ஏன் அதை விமர்சிக்க கூடாது? அப்படி நீங்கள் விமர்சிக்காமல் அமைதியாக இருப்பதற்கான காரணம் என்ன? அவ்வளவு இருக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம்.